ஃப்ளைட், ட்ரெயின், பஸ் எந்த ஊர் எல்லாத்துக்கும் அனுப்பலாம். ஆல் ஓவர் இந்தியா ஆன் டைம் டெலிவரி. நீங்கள் சொல்கிற அந்த டேட்லேயே வந்து நான் உங்களுக்கு பார்சல் போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். வெயிலில் எடுத்துகிட்டு வந்து உடனே தண்ணியில் விடக்கூடாது. அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து கவர் அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ் பேக் பண்ணோம். எங்ககிட்ட ஃபிஷஸ் வந்து டேமேஜ் இருக்காது. நான் வந்து இங்கேருந்து பார்சல் போகுது, உங்ககிட்ட கைக்கு வரும்போது மீன் அடிபட்டதுன்னா நீங்கள் வந்து காசு ரீஃபண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கம்பல்சரி நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அது வெல்கம் பேக் மை சேனல் மிஸ்டர் தண்டசோரி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலத்தூர் அக்வேரியம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் குவாலிட்டியாக ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வாங்க இந்த ஃபார்மில் என்னென்ன ஃபிஷஸ் வந்து சேல் பண்ணுறாங்க, என்ன வெரைட்டிஸில் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஒன்று நமக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா ஷாப்புக்கு போகாமல் டைரெக்டாக ஃபார்ம்லேயே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே அழகாக வாங்கிக்க முடியும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் தண்டசோரி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோக்கள் வரும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்கே அக்வேரியம். நாங்கள் கொளத்தூரில் வந்து ஒரு ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒரு 3 இயர்ஸாக இந்த ஃபார்மை வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணுறோம். எல்லா வெரைட்டியாஸான ஃபிஷஸும் எங்ககிட்ட இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் விரும்பி வாங்குகிற கோல்டு, மாலி, ஒரண்டா கோல்டு அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நாங்கள் பண்ணுறோம். ஃப்ளைட், ட்ரெயின், பஸ் எந்த ஊர் எல்லாத்துக்கும் அனுப்பலாம். ஆல் ஓவர் இந்தியா. இப்போ என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்க ஒன்று ஒன்றா போய். இது வந்து சின்ன சைஸ் ஸ்கார்ப்பு, பேச்சஸாக கலர்ஃபுல்லாக என்னென்ன மல்டி கலர்ஸாக இருக்கும், அதே மாதிரி ஒயிட் இருக்கும், இது ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும், அந்த மாதிரி மிக்சடாக இந்த மாதிரி சைஸ் ஸ்கார்ப்புலாம் இருக்கும். இதோட வந்து பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கும். இது வந்து இதான் சைஸு எப்படி? இது வந்து அதே மாதிரி தான், அதுதான் கார்ப்பு வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 3 ஃபீட்ல எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பாண்ட்லலாம் நிறைய பேர் போட்டு வளர்ப்பாங்க. 3 ஃபீட் கிட்ட வரும், 3 to 4 ஃபீட் கூட நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லா வளரும். இப்போ வெளியிலேருந்து ஷாப்லேருந்துலாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் அதுவும் நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் கொடுப்போம். நாங்கள் வந்து மில்க் ஒயிட் கார்ப் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எல்லாம் நிறைய பேர் வாங்கி வளர்க்குற ஃபிஷஸ் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா கார்ப் வெரைட்டிலேயே இது ஒரு வெரைட்டியான கார்ப், வெறும் ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்கும், பேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்டு கூட நல்லா மெயின்டைன் பண்ணி வளர்த்தாங்கன்னா 3 ஃபீட் கூட வளரும் மீன். டெலிவரி வந்து அவங்க கேட்குற குவான்டிட்டியை பொறுத்து மினிமம் நாங்கள் ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் அனுப்பிச்சிருவோம். இது வந்து அந்த ஊருக்கு போகிற பொறுத்து எத்தனை நம்பர்ஸ் ஒரு கவரில் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் பார்சல் போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டா இல்லை ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் நேர்லேயே கூட வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போட்டு அனுப்பிடுவோம். இது வந்து கோல்டு வெரைட்டி, கோல்டில் வந்து இது வந்து காமெட் கோல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெட் அண்ட் ஒயிட் கோல்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரெட் அண்ட் ஒயிட்டில் நல்லா ஒரு நீட்டாக மற்ற கோல்டு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. ரெண்டு கலரை டபுள், ஆமாம் டபுள் கலர் இருக்கும், சிங்கிள் கலர் இருக்காது டபுள் கலர் இருக்கும், ஒயிட் அண்டு ரெட்டு. இதில் எல்லா மூமெண்ட் ஆகிற கோல்டு வெரைட்டிஸில் இதுவும் ஒன்று. இது வந்து மாலி, அதிகமாக நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குகிற ஃபிஷஸ் இது தான் மாலின்னு சொல்லுவாங்க. 3 கலர் இருக்குது, ஒயிட், ஆமாம் ஒயிட் இருக்கும், பிளாக் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும். இந்த மாதிரி வந்து 3 வெரைட்டி கலர்ஸு நல்லா இருக்கும். மிக்சடாக நீங்கள் டேங்க்லலாம் போட்டு வளர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி கலரில் வந்து நல்லா இதுவாகும். இப்போ நம்ம ஷாப்பில் போயிட்டு வாங்குறதுக்கும் நம்மள்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும்? குவாலிட்டி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே மீனை வாங்கி இன்றைக்கே பார்சல் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஓகே. ஆனால் நாங்கள் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஃபிஷஸை வந்து குவாரண்டைன் பண்ணி நல்ல கண்டிஷன்ஸாக இருந்தால் தான் நாங்கள் அனுப்புவோம். ஃபிஷஸ் எங்ககிட்ட இருக்கிறது குவாரண்டைன் பண்ண ஃபிஷஸாக தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பார்சல் போடுறோன்னா அந்த பார்சல் போடுற ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைன் ஆன ஃபிஷஸ் தான் போடுவோம். இது வந்து மாஃப் வெரைட்டி சிச்சிலைட்ஸ், பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து அதே மாதிரி மாலிஸ் மாலி சொல்ல முடியாது, இது கொஞ்சம் ஆட் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷஸ்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மாஃப், அதுக்கப்புறம் இந்த ரெட் குவாடாங்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குற ஃபிஷஸ் இதுவும் ஒன்று, நல்ல இதுவாகும். இதில் வந்து ஸ்மால் சைஸில் வந்து இருக்கும். இது வந்து ஃப்ளோரான், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நிறைய சிங்கிள் சிங்கிளாக தான் போட்டு வளர்ப்பாங்க. இது வந்து சின்ன சைஸுங்கிறதுனால வந்து நாங்கள் ஒன்றா எல்லாத்தையும் விட்டுருக்கோம். நாங்கள் அந்த பானில் இல்லாமல் இதில் வந்து இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி இல்லாமல் இதில் வந்து நாங்கள் தனியாக டேங்க்ஸ்லாம் வச்சு இதுலேயும் கொஞ்சம் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பலூன் கோல்டு,
கோல்டு வெள்ளத்தில் கொஞ்சம் பலூன் மாதிரி இருக்கும் இது பார்க்க, அதனால் வந்து இது பலூன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கலர் விடோஸ். இப்போ இருக்க நிறைய கலர் விடோஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ இருக்குது, பிளாட்டி இது பேர் இருக்குது, சாஃப்ட் வெரைட்டி தான். இதனால் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்ததுன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பீஸ் வரையா இல்லை? ஆமாம், அது கேட்குறவங்க எல்லாம் பீஸ் ரேட் தான் எங்ககிட்ட கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் ஹோல்சேல் பண்ணுற போது அவங்க வந்து 50 பீஸஸ் 20 பீஸஸ் அந்த மாதிரி பீஸ் கணக்கில் தான் சொல்லுவாங்க, நாங்களும் பீஸ் கணக்கான ரேட்டு தான். வந்து பீட்டாஸ் ஃபீமேல் மாலி கோல்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃபைட்டர்ஸு பீட்டாஸு இதெல்லாம் வந்து நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங் தான். அதனால் இது வந்து நாங்கள் அதிகமாக எடுத்து வச்சாலும் எங்களுக்கு ஸ்டாக் இல்லாமல் தான் போவோம். அப்போது டைகர் பார்ட் வெரைட்டிஸில் இதுவும் ஒன்று. ஆமாம், டைகர் பேச்சஸ் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து டைகர் பார்ட். எஸ்கே கோல்டு ப்ளூ கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க, இதுவும் கோல்டு வெரைட்டியில் ஒரு கோல்டு. இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க, மிக்சட் கலரில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. இது வந்து வராண்டா கோல்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரெட் அண்ட் ஒயிட்டில் ப்யூர் ஆரஞ்ச் கலரில் அந்த மாதிரி இருக்கும், மேலே பபுள் பபுளாக கோல்டுலேயே இது வந்து ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பபுள் பபுளாக இருக்கும். அதனால தான் இது வந்து வராண்டா கோல்டு, லைனைட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஃபிஷஸ் தான், ஏஞ்சல் ஃபிஷ் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. பிளான்ட் டேங்க்கு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், ஏஞ்சல்லே கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நிறைய பேர்கிட்ட இருக்காது, இந்த மாதிரி சைஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது மார்க்கெட்டுக்கு வர்றது. ஸோ பெரிய இதேமாதிரி பெரிய சைஸ் கிடைக்கிறது. ஆமாம், போரா இதுக்கு வந்து ஆக்சிஜன்லாம் அந்த மாதிரி செப்பரேட்டாக மோட்டர் வைக்கணும்லாம் இல்லை, மோட்டர் எல்லாமே ஏரேஷன் எல்லாமே இருக்கும். இது எவ்வளோ நாள் ஆனாலும் ஏரேஷன் இல்லாமல் இருக்கிற ஃபிஷஸில் இதுவும் ஒன்று. நான் மாலிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாக்லேட் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவும் மாலி தான். மாலிலேயே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். இது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வியூஸ். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஸ் வெரைட்டிஸில், லைவ் பிளான்ஸில், ப்ளஸ் வந்து அரோனா ஃப்ளோரானா அதுக்கான ஃபுட்டு ஆக்சசரிஸ் வேணும்னா கூட நாங்கள் எங்களால் பண்ணி தருவோம். எங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் எந்த இடம் சொல்கிறீங்களோ ஆன் டைம் டெலிவரி, நீங்கள் சொல்கிற அந்த டேட்லேயே வந்து நான் உங்களுக்கு பார்சல் போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கான சார்ஜஸ் வந்து அஃபோர்டபுள் அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எந்த சர்வீஸ் கேட்டாலும் பண்ணித்தருவோம், ஃப்ளைட்டு ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் கேட்டாலும் நாங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக பண்ணித்தருவோம். குவாலிட்டியாக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல கரெக்டான ரேட்டு, அதிகமாக வந்து இந்த மீனில் வந்து அதிகமாக வச்சு லாபம் பார்க்கலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கரெக்டான ப்ரைஸு நாங்கள் அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இந்த 3 வருஷத்தில் நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது அதுதான். நம்மளுக்கு கிடைக்கிறதுலேருந்து 1 ரூபா லாபம் அது போதும். ஒரு மீனுக்கு எங்களுக்கு 1 ரூபா லாபம் இருந்தால் கூட நாங்கள் ஹாப்பியாக கஸ்டமர்ஸ் கிட்டே போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன்னா வந்து இங்கேருந்து பார்சல் போகுது உங்ககிட்ட கைக்கு வரும்போது மீன் அடிபட்டதுன்னா நீங்கள் வந்து காசு ரீஃபண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. கம்பல்சரி நாங்கள் பண்ணுவோம், ஆனால் அதுக்கான வந்து சில ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா, நீங்கள் டேங்க்கில் கவருக்குள்ளேயே இருக்கும் போது மீன் அடிபட்டிருந்ததுன்னா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம். இதே வந்து கவரில் இல்லாமல் நீங்கள் டேங்க்கில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இறந்து போச்சுன்னா அது எங்களோட ஃபால்ட் இருக்காது, ஏன்னா வாட்டர் டெம்பரேச்சர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் மீனை வந்து போடணும். இதுக்கு வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போஸ் வந்து கவர்லேயே அடிபட்டு இருந்ததுன்னா மீன் நாங்கள் ஃபுல்லி ரீஃபண்ட் பண்ணி தரோம். இப்போ நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி நான் உங்களை கான்டக்ட் பண்ணுறது? எங்களோட மொபைல் நம்பரை அண்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஸ்க்ரீனில் வந்து போடுவாங்க. நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி வந்த உடனே எனக்கு இன்றைக்கே வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அப்படி கிடையாது. எல்லாமே ரொம்ப என்ன தான் ஃபிஷ்ஷஸில் வந்து சாஃப்ட் வெரைட்டி ஹார்ட் வெரைட்டிஸ் இருந்தாலும் அது ஒரு நார்மல் ஃபிஷ் தான், டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ரொம்ப ஆகும். இப்போது நம்ம வெளியில் வந்து ஒரு வெயிலில் எடுத்துகிட்டு வந்து உடனே தண்ணியில் விடக்கூடாது, அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து கவர் அந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ் பேக் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி ஆர்டர் தரீங்க இன்றைக்கே இது ஆகணும்னா அது வந்து பண்ணவே முடியாது, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குவாரண்டைன் பண்ணதை மட்டும்தான் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறது தான் கொடுப்போம். நீங்கள் வந்து பார்சல் போடுறதுக்கு முன்னாள் இன்றைக்கி எனக்கு பார்சல் வேணும்னா அதுக்கு முன்னாலே எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃபிஷர்ஸை வந்து போட்டு கொடுத்துருவோம். நேராக வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நேராக வரும்போது என்னென்னா எங்ககிட்ட வந்து அந்த டைமிங், ஏன்னா வந்து காலையில் வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ அந்த இப்போ 1 மணிக்கு ட்ரெயின் கிளம்புதுன்னா நாங்கள் 1 மணிக்கெலாம் பாக்ஸ் கொடுத்தாகும், 2 ஹவர்ஸ் பிஃபோர் கொடுத்தா தான் வந்து ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ லோட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் அந்த 3 மணிக்கு அப்படிலாம் வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிஷஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது நாங்கள் திரும்பி ஈவினிங் மேலே தான் திரும்பி போய் பர்ச்சேசிங் பண்ணி
இல்லை என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை பார்த்து நாங்கள் வந்து திரும்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆயிரும். மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து மார்னிங் டைமில் நாங்கள் வந்து ஒரு 9:00 இங்கே வந்துடுவோம். 9:00 வந்துட்டு டெய்லியும் வந்து ஃபிஷர்ஸுக்கு வந்து எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு பார்த்துட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் திரும்பி விட்டுட்டு அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 10:00 to 10:30. அந்த 10:30 மேலே கஸ்டமர்ஸ் யார் வேணால் வந்து நீங்கள் இருக்கிற மீனை பார்த்துட்டு என்ஜாய்ஃபுல்லாக வாங்கிட்டு போகலாம். நம்பி வரலாம். எங்கள் கிட்ட ஃபிஷர்ஸ் வந்து டேமேஜ்டு இருக்காது. அதே மாதிரி வந்து சில டிசீஸ்லாம் இருக்கும் ஃபிஷர்ஸ்க்கு. அதெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே ஸ்பாட் பண்ணி அதை வந்து குவாரண்டைன் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷர்ஸ் திரும்பி சரியானதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதை பேக்கே பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். அது வந்து ப்ரிஃபர் பண்ணி கஸ்டமர்கிட்டயே சொல்லிடுவோம் நாங்கள், இல்லை இந்த ஃபிஷர்ஸ் வந்து இப்போ வந்து டிசீஸில் இருக்குது இல்லைனா அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபிஷர்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரீட்டைல் ப்ரைஸில் அழகாக வாங்கிட்டு போக முடியும். டெலிவரி ஆப்ஷனும் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. கீழே வந்து கான்டாக்ட் லொக்கேஷன் முதற்கொண்டு கீழே கொடுத்துருக்க, நீங்கள் டேரெக்டாக வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் தண்டசூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.